Hi friends, நான் உங்கள் பாலச்சந்தர் PS. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சில நாட்களாக நான் வீடியோஸே போடலை. ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் வந்து 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ 1.5 மாதமாக நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. ஓகே, இத்தனால வந்து நான் இனிமேல் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சாம் கேஷ், அப்புறம் வந்து ஏர்னிங் பண்ணுற எஜுகேஷ்னல் நியூஸஸ் எல்லாமே வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப் கேசரில் வந்து நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆப் கேசரில் ஒரு அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது வந்து எனக்கு பிடிக்காமல் இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆட் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே ஆட் ஓடும். ஸோ அந்த ஆடை பார்த்தீங்கன்னாவோ இல்லை அதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் பண்ணிங்களானாவோ எனக்கு வந்து மணி வரும். ஸோ அதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூடியூபர் இல்லை, சும்மா நான் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட இதில் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ட்ரோ நான் இதில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் க்ரியேட் ஆப் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். appsgeyser.com இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து க்ரியேட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனப் பேஜ் போகும். அதில் வந்து நீங்கள் ஒரு சைனப் போடணும். ஸோ சைனப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பேஜில் வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் யூடியூப்ன்றதை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து யூடியூப்பை, ஸோ அதில் வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வியூ ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு, ஒரு கேம் விளையாடுற மாதிரி, அப்புறம் வந்து ப்ரௌசர் மாதிரி, இல்லை மெசேஞ்சர் மாதிரி, வெப்சைட்டு வியூ ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து மெனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ட்விட்டர் கூட இருக்குது. ட்விட்டர் மாதிரி, அதாவது ட்விட்டரு இருக்கிற மாடலில் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து இவங்க வந்து ஓனாக கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ இது வந்து ட்விட்டர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரிஜினலு, இது கொஞ்சம் அதை டூப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நான் ட்விட்டரை எடுத்துக்கிறேன். ஸோ நான் இன்னும் ட்விட்டர் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் உங்களுக்காக வந்து ட்விட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் வந்து டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து கன்ஃபார்மாக வரும், அவங்களோட இன்ட்ரோ அது. ஸோ அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இதில் வந்து ஆப் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஆப் நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா PSB டீம். ஸோ PSB டீம் அப்படின்னு கொடுத்துறேன். அதில் வந்து கலர் சூஸ் பண்ணுறேன். கலர் வந்து எனக்கு க்ரீன் தான் எப்பவுமே பிடிக்கும். ஸோ க்ரீன் நெக்ஸ்ட் வந்து நேம் ப்ரொஃபைல் கலர் வந்து இந்த கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆப் நேம் வந்து PSB சோஷியல் டீம். இது வந்து மீடியான்றதால சோஷியல் டீம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் சும்மா PSB சோஷியல் டீம் அப்படின்னு மறுபடியும் போட்டுக்கிறேன். இது வந்து டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க, நான் வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஐக்கன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது வந்து மொபைல்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் இதுலேயும் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும். ஸோ நான் இதில் வந்து என்ன லோகோ வைக்கலாம்? ஓகே, என்னோடய லோகோவை வச்சுட்டேன். இது வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா, 5 நிமிஷம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் 2 minutes இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும் அதாவது நெட் ஸ்பீட பொறுத்து எந்த வந்து நெட் ஸ்பீடு வந்து லோவஸ்ட் ஸ்பீடு சோ உங்களுக்கு வந்து ஹையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துரும் சோ இது வந்து நான் அப்படியே கிராப் பண்ணிக்கிறேன் இந்த சைஸ் தான் வரும் சோ சேவ் அப்படிን சப்மிட் அப்படின் கொடுக்கிறேன் இங்க வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சோ இங்க வந்த உடனே நெக்ஸ்ட் ன்னு மறுபடியும் கொடுங்க இது வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து கிரியேட் ஆப் கிரியேட் அப்படின் கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அப்படியே வந்துரும் இங்க சோ ஓகே இப்போ வந்து சும்மா சாம்பிள் வியூ நாம் பார்க்க போறோம் சோ சாம்பிளா இது நமக்கு தேவையில்லை ஓகே சாம்பிள் வியூ இப்படி தான் இருக்கும் அப்படினு சொல்லிட்டு காமிப்பாங்க சோ இதுல வந்து லோட் ஆயிட்டு இருக்கு இதுதான் இந்த மாதிரி தான் வரும் இது சாம்பிள் வியூ சோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் சோ இதுல வந்து மெயின் பேஜ் இதுதான் இதுல வந்து நம்ம ட்வீட் பண்ணிக்கலாம் போல அந்த ட்வீட் பண்ற இது வந்து இங்க ஒரு சின்ன இது மாதிரி போட்டுக்கலாம் போல ஓகே நெக்ஸ்ட் வந்து மீதி எல்லாமே இதுல தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து இதுல எடிட்டிங் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இதுல எடிட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எடிட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து எல்லாமே இருக்கும் சோ நீங்க போய்ட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து நான் 4 ன்னு வெச்சுக்கிறேன் 4.0 ஓகே நெக்ஸ்ட் ஐகான் ஆப் தீம் வந்து green ஓகே சேவ் சேவ்னு கொடுத்த உடனே அது ஒரு ரொட்டேஷன் ஆயிட்டு வந்துரும் சோ நெக்ஸ்ட் இதுல நிறைய டாப்ஸ் எல்லாமே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் டாப்ஸ் சிங்கிள் டாப் தான் இருக்கு இப்போ நீங்க வந்து டபுளா கூட ஃபிட் பண்ணிக்கலாம் என்னென்ன டாப்ஸ் வேணுமோ அதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நிறைய விதமான டாப்ஸ் இருக்கு சோ இது வந்து பிளாகர் மாதிரியா மேப்பா பேஜா இல்ல டிவியா இல்ல சம்திங் உங்களுக்கு போட்டோஸ் இல்லனா HTML கோடிங் இருந்துச்சுன்னா அந்த கோடிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி many டைப் ஆப் எல்லாமே இருக்கும் சோ நீங்க இப்படி கிரியேட் பண்ணோம் சோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்ல போய்ட்டு நீங்க ஸ்கிரீன் அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு மொபைல்ல அதுல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் மீன்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இத இருக்கு பாருங்க இது வந்து என்னோட அப்ளிகேஷன்ல வந்து இருக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது வந்து ஸ்கிரீன்ஷாட் 4 ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி உங்ககிட்ட உங்களோட அப்ளிகேஷன்ல வர அந்த ஸ்லைட்ஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நீங்க இதல அப்லோட் பண்ணனும் எப்படின்னா இத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துரும் இதுல வந்து நீங்க எங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வெச்சிருக்கீங்களோ அந்த பேஜ் அந்த இடத்தை வந்து நீங்க चूஸ் பண்ணிட்டு நான் வந்து இதல வெச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க சும்மா இது இருக்குன்னா ஓபன் னு கொடுத்தீங்கன்னா இதல வந்து ஃபிட் ஆயிடும் சோ நெக்ஸ்ட் நீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிடும் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிஷ் அப்படின்றதுல போய்ட்டு நீங்க எடுத்துக்கலாம் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இந்த பார்கோட நீங்க ஸ்கேன் பண்ணால வரும் இத கிளிக் பண்ணி நீங்க அப்ளிகேஷனை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ சிம்பிள் வே தான் இது வந்து எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றது வந்து நான் சொல்லி தரல சும்மா பேசிக் இன்ட்ரோ மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன் இத பத்தி ফুল டீடைல்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பாருங்க சோ சும்மா சாம்பிளா தான் நான் சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத வந்து நிறைய இதுல பப்ளிஷ் பண்ணலாம் சோ இதெல்லாம் எப்படி அப்படினு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்டுக்கு போயிடுறேன் டேஷ்போர்டுல வந்து இதோட வியூ இருக்கும் சோ இதுல வந்து மானிடைஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த மானிடைஸ் எப்படி பண்ணி நம்ம earn பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்லி தரேன் அப்புறம் மீன்ஸ் நான் இப்போ கொஞ்சம் வர்க்ல இருக்கேன் சோ இது எவ்வளவு சீக்கிரம் நான் என்னால எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுதோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவை நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் எடுத்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த அப்ளிகேஷனை நான் delete பண்ணிறேன் ஏனா நான் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன் அந்த அப்ளிகேஷன் இதுவும் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் சோ இதுல வந்து ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து என்னோட அப்ளிகேஷன் PSB டீம் அப்படினு வச்சிருக்கேன் இன்னொன்னு வந்து PSB சோஷியல் டீம் அப்படினு வச்சிருக்கேன் சோ இது PSB சோஷியல் டீம் வந்து நான் delete பண்ணிறேன் So இப்போ பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டு வந்துருச்சு. இது வந்து என்னோட அப்ளிகேஷன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து PSB டீம். அதாவது நீங்க எல்லாரும் வந்து ஒரு டீம், அதாவது என்னோட டீம்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு ஆள் சேக்கிறதோ கிடையாது, சும்மா ஒரு பேசிக்கா என்னோட டீம் மெம்பர்ஸ் அப்படினு சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க உங்க மொபைல்ல இன்செர்ட் பண்ணாலும் சரி, இல்ல இது வேணாம் நான் வந்து யூடியூப்ல போயிட்டு பாத்துக்கறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, உங்க விருப்பம். இது வந்து நான் புஷ் பண்ணல, சும்மா ஒரு எனக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கணும் அப்படினு தோணுச்சு, அதனால தான் நான் இது பண்ணேன். சோ உங்களுக்கு வந்து இந்த வேணான்னு தோணுச்சுனா கூட எடுத்துருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படி டாப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்றது அதெல்லாம் நான் ஒரு டியூட்டோரியலாவே நான் உங்களுக்கு போடுறேன், இந்த appgeyser பத்தி. அதுக்கு அப்புறமா எப்படி மானிடைஸ் பண்றது அதெல்லாம் ஒரு வீடியோவா போடுறேன். சோ நான் இப்போதைக்கு எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா, சிம்பிளா சொல்ல போனா என்னோட அப்ளிகேஷனை நீங்க உங்களால முடிஞ்சா யூஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதே மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு வீடியோ போடலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், அத பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படினு தோணுச்சு, அத சொல்லிட்டேன். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழ இந்த லிங்க் இருக்கும், இந்த லிங்கை வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் கீழ போடுறேன், நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெச்சுக்கோங்க, இல்ல எனக்கு பிடிக்கல அப்படினா உங்க விருப்பம். எப்படின்னு 11 நிமிஷம் பேசிட்டேன் நான், இதுக்கு மேல நான் பேசணும்னா நீங்க காண்டாயிடுவீங்க. சோ நான் வெச்சறேன் bro. फ्रेंड्स எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வாழ்த்துக்கள் என்னோடது. Thank you, bye. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க bro, ப்ளீஸ்.